அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல கருவேப்பிள்ளையோட பயன்களை பத்தியும் அத கருவேப்பிள்ளை பொடி எப்படி செய்யறத பத்தியும் பார்க்க போறோம். எந்த குழம்பு வகைகளா இருந்தாலும் நம்ம கருவேப்பிள்ளை சேக்கறோம். ஆனா அதை யாரும் நம்ம சாப்பிடுறது இல்ல. அந்த தூக்கி போற கருவேப்பிள்ளையில நிறைய பயன்கள் நிறைஞ்சிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இரத்த சோகையை குணப்படுத்துது, முடி வளர்ச்சியை அதிகரிக்குது, சர்க்கரையின் அளவையும் குறைக்குது, கண் பார்வை திறனை அதிகரிக்குது, நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பையும் கரைக்குது. வாங்க எப்படி கருவேப்பிள்ளை பொடி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா அலசி காய வச்சு கருவேப்பிள்ளையில ஒரு 200 கிராம் எடுத்துக்கோம். அப்புறம் உளுந்து, மிளகு, மிளகு வேணா உங்களுக்கு திருப்பனா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கல்லுப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய். மிளகு போடலைன்னா காஞ்ச மிளகாய் அதிகமா போட்டுக்கோங்க. மிளகு சேர்த்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உளுந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உளுந்த நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து வறுக்க ஒரு 2 நிமிஷம் ஆகும். உளுந்து இப்ப நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. அடுத்தது காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். ரெடியா வச்சிருக்கோம். அடுத்தது நம்ம கருவேப்பிள்ளைய வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நல்லா வெயில நல்லா காஞ்சிருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு சூடு ஆறினதுக்கு அப்புறம் மாத்திரலாம். நம்மளோட எல்லாம் சூடு ஆறிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடியை நீங்க சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம், இல்ல இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளோட கருவேப்பிள்ளை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவும் நைஸா இருக்கணும்னு தேவையில்லை, ஓரளவு நைஸ் இருந்தா போதும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் இதை ஒரு கண்டெய்னரில் கொட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஒரு மாதம் ஆனாலும் கெடாது உங்களுக்கு. ஒரு சூப்பரான கருவேப்பிள்ளை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.